ஏழை மக்களுக்கு உதவி செய்தால் மனிதாபிமானம் தழைக்கும். கேப்டன் விஜயகாந்த் ரம்ஜான் வாழ்த்து. மூன்று பேரின் தூக்கு தண்டனைக்கு இடைக்கால தடை. 8 வாரத்திற்கு தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். மாநகராட்சி மேயர்கள் நகரசபை தலைவர்களை மக்களே தேர்வு செய்யும் மசோதா தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். தமிழகத்தின் புதிய ஆளுநராக ரோசையா நியமனம், இன்று காலை பதவியேற்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். ரமலான் நன்னாளில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்திட அருள் கிடைக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சகோதரத்துவம் சீர்குலைக்கப்படாமல் இருப்பதற்காகவே நபிகள் நாயகம் நோன்பு இருக்கும் கடமையை இஸ்லாமியர்களுக்கு எடுத்துரைத்ததாகவும், நபிகள் கூறிய கடமையை நிறைவேற்றுவதற்காக தங்களை வருத்திக் கொண்டு நோன்பினை கடைபிடிக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தமது இதயமார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இறைவன் தெரிவித்த குரான் மார்க்கத்தின்படி வசதி படைத்தவர்கள் தாங்களாக முன்வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தால் சம வாழ்வு சமுதாயம் மட்டுமல்லாமல் மனிதாபிமானமும் தழைக்கும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். இதனால்தான் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்பதை குறிக்கோளாக கொண்டு சொல்லில் மட்டுமல்லாத செயலிலும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கடைபிடித்து வருவதாகவும், தேமுதிகவின் கொள்கை இஸ்லாம் மார்க்கத்தை ஒன்றிணைந்து இருப்பது பெருமைக்குரியதாகும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். ரமலான் நோன்பு முடிக்கும் இந்த நன்னாளில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைத்திட அருள் செய்யுமாறு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தமது ரம்ஜான் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் சாந்தன் மற்றும் முருகன் ஆகியோரின் தூக்கு தண்டனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோரின் கருணை மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து செப்டம்பர் 9ஆம் தேதி அவர்களை தூக்கிலிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் வேலூர் மத்திய சிறையில் நடைபெற்று வரும் நிலையில் தங்களது தூக்கு தண்டனையை ரத்து செய்யக்கோரி 3 பேரின் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் ஆஜராவதற்காக பிரபல மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி டெல்லியிலிருந்து நேற்று சென்னை வந்தார். தூக்கு தண்டனைக்கு தடை விதிக்க கோரும் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் நாகப்பன், சத்திய நாராயணன் ஆகியோர் இந்த மனுவை விசாரித்து 3 பேரையும் தூக்கில் போடுவதற்கு 8 வாரத்திற்கு இடைக்கால தடை விதித்தனர். தூக்கில் போட தடை விதிக்கப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவிற்கு தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் மேயர்கள் மற்றும் நகரசபை தலைவர்களை பொதுமக்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் மாநகராட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட நகரசபைகள் இயங்கி வருகிறது. தற்போது மாநகராட்சி மேயர்கள் மற்றும் நகரசபை தலைவர்களை மாமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து வந்துள்ளனர். தற்போது இந்த நடைமுறையை மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டு அதன்படி மாநகராட்சி மேயர்கள் மற்றும் நகரசபை தலைவர்களை பொதுமக்களே நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்கு வகை செய்யும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இத்துடன் மாநகராட்சி மற்றும் நகரசபை தேர்தல்களில் தற்போது இருக்கும் வார்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது தொடர்பான மசோதாக்களும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆந்திர முன்னாள் முதல்வர் ரோசையா இன்று பதவியேற்றுக் கொள்கிறார். தமிழகத்தின் ஆளுநராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலாவின் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ரோசையா தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிய ஆளுநராக ரோசையா இன்று புதன்கிழமை பதவியேற்க உள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஒய் இக்பால் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். புதிய ஆளுநராக பதவியேற்கும் ரோசையா ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகேயுள்ள வேகுரு என்ற இடத்தை சேர்ந்தவர். 2 முறை ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராகவும் ஆந்திர முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்க தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேருக்கு செப்டம்பர் 9 தூக்கிலிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தூக்கு தண்டனையை ரத்து செய்யக்கோரி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் உண்ணாவிரத போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் நிராகரித்த பிறகு அதை தடுக்கும் அதிகாரம் மாநில முதலமைச்சர் என்கிற முறையில் தமக்கு இல்லை என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தார். இந்நிலையில் இந்த பிரச்சினையில் ஒரு புதிய திருப்பமாக 3 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. 3 குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அவையில் பேசிய தேமுதிக அவைத்தலைவரும் எதிர்க்கட்சி துணைத்தலைவருமான பண்ருட்டி ராமச்சந்திரன், கருணை அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த தீர்மானத்தை தேமுதிக வரவேற்பதாகவும் பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். தமிழின அடிப்படையிலே மட்டுமல்ல, மனிதாபிமான முறையிலே நிறைவேற்றப்பட்ட மகத்தான ஒரு தீர்மானம் என்பதால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். கருணை மனு நிராகரிக்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசை எதிர்த்து போராடாமல் சில அரசியல் கட்சிகள் மாநில அரசு மீது பழிபோடும் விதத்தில் நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நாகரிக சமுதாயத்தில் மரண தண்டனை கூடாது என்ற உருக்கமான கடிதம் எழுதும் திமுக தலைவர் மு க கருணாநிதி 3 பேரின் கருணை மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போது அவரது நாகரிக சமுதாயம் எங்கே சென்றது என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். பாதம் தாங்கிகள், பல்லக்கு தூக்கிகள் அவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கருணை காட்ட வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல தூக்கு தண்டனையை நீக்க வேண்டும் என்றும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பல இடங்களிலே போராட்டம் நடத்துகிறார்கள். இதை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தின் பல முக்கிய காவல் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி பெருநகர மேற்கு மண்டல காவல் இணை ஆணையராக சங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சென்னை பெருநகர போக்குவரத்து துறை இயக்குநர் ஆணையராக சக்திவேல் நியமிக்கப்பட்டுள்ளார். ரயில்வே பாதுகாப்பு படையின் டிஐஜியாக இதுவரை பணியாற்றி வந்த பொன் மாணிக்கவேல் சென்னை பெருநகர காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவின் இணை ஆணையராகவும் இதுவரை வேலூர் சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த சேஷா சாய் சென்னை பெருநகர கிழக்கு மண்டல டிஐஜியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் தமிழகத்தில் உள்ள சுமார் 12 மேற்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுரங்க நிறுவனத்திற்கு விதிகளை மீறி அனுமதி வழங்கிய விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் ஜந்தக்கல் சுரங்க நிறுவனத்திற்கு விதிகளை மீறி அனுமதி வழங்கியதாக அப்போது முதலமைச்சராக இருந்த குமாரசாமி மீது லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதேபோல் வீட்டு வசதி வாரிய நிலத்தை சட்டவிரோதமாக பெற்ற விவகாரத்தில் குமாரசாமியின் மனைவி அனிதா மீதும் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த விவகாரத்தில் லோக் ஆயுக்தா போலீசார் குமாரசாமியை கைது செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்னர் நீதிபதி குமாரசாமி தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதற்கிடையே சுரங்க ஊழல் மற்றும் நில மோசடி விவகாரம் தொடர்பாக லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் குமாரசாமி மற்றும் அனிதா குமாரசாமி ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று லோக் ஆயுக்தா சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. முன்னதாக இந்த வழக்கில் இருந்து தம்மை விடுவிக்குமாறு இருவரும் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுதீந்திர ராவ் தள்ளுபடி செய்ததை அடுத்து
குமாரசாமி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செப்டம்பர் 5 வழக்கை ஒத்திவைத்தார். நாடாளுமன்றத்தின் தற்போது நடைபெற்று வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு சுரேஷ் கல்மாடி தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஏற்பாடுகளில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பாக காமன்வெல்த் விளையாட்டு ஒருங்கிணைப்பு குழு முன்னாள் தலைவர் சுரேஷ் கல்மாடி மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுரேஷ் கல்மாடி தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள அனுமதி கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. சுரேஷ் கல்மாடியின் மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ் கல்மாடி தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதன்படி நடப்பு கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சுரேஷ் கல்மாடி மழைக்கால கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள முடியாத சூழல் எழுந்துள்ளது. மூன்று பேரின் மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. அமெரிக்க வாழ் தமிழர்கள் பாராட்டு. ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான 5 சிலைகள் கொள்ளை. விழுப்புரம் அருகே நடந்த துணிகர சம்பவம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.